என்னதான் கிரிக்கெட்டில் நம்ம வந்து வேர்ல்டு கப்பை மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி பசங்க நாட்டுப்பட்டையும் கிரிக்கெட்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கிடக்கிறதுனால பலருக்கு அது வெறுப்பு தான். அந்த விதத்தில் சவு சங்கத்தை நம்ம வேர்ல்டு கப் தோத்துட்டோம்னு கேட்கும்போது நல்ல வேலைங்க, நம்ம தோத்துட்டோம். ஒரு வேளை ஜெயிச்சிருந்தோம், ராணுவர்கள் மரணத்தில் கூட அரசியல் பண்ணி பணந்துன்றிருந்த மோடி இதுலேயும் பண்ணி நம்மளை மானத்தை வாங்கியிருப்பார்னு கடுமையாக விமர்சித்தார். எந்த அளவுக்கு பிரதமர் கேவலமானவர்னா, தாக்குதலில் புல்வாமாவில் வீரர்கள் இறக்குறாங்க, ஓகேவா? அப்படியே அவங்க ஃபோட்டோலாம் வச்சு பேனர் வச்சுக்கிட்டு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணார், ஞாபகம் இருக்கா? அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் தலையிட்டு ராணுவத்தை பயன்படுத்தாதீங்கன்னு சொன்ன பிறகு தான் விட்டார். இறந்து போன ராணுவ வீரர்களோட படத்தையே பயன்படுத்தி பிரச்சாரம் செய்யக்கூடியவர், கிரிக்கெட் டீம் ஜெயிச்சிருந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சிருந்தா விட்டுருப்பார்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கான்சியஸாக அகமதாபாத்தில் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் ஒரு மேட்ச்சு நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரையும் கூட்டினு வந்தாங்க பார்த்தீங்களா, பிஜேபிக்காரங்கெல்லாம், ஜேபி நட்டா இருந்தார், அமித்ஷா இருந்தார், எல்லாம் இருந்தாங்க. கப்பு மட்டும் இந்தியா ஜெயிச்சிருந்துச்சு, தேர்தல் பிரச்சாரத்தில் வேற எதுவுமே இருக்காது. அண்ட் இன்னொன்று, ஒரு 4 இன்ச் திக்காக மேக்கப் போட்டு வந்தார் பார்த்தீங்களா ஜி, பெரிய ஸ்பீச்செலாம் ரெடி பண்ணிட்டு வந்திருப்பார், பாரத்கும் கிரிக்கெட் ஹே அப்படின்ட்டு செம்ம உருட்டு உருட்டலான்னு பிளான் பண்ணிட்டு வந்தார், தோற்று விட்டோம்.